அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். சந்தோஷம், நலமாக வாழ்வதற்கான எளிய பயிற்சி முறைகளை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற நல்ல ஒரு நல்ல எண்ணத்தோடு, நல்ல நோக்கத்தோடு, அந்த நோக்கம் வெற்றி பெறுவதற்கு விடாமுயற்சியோடு கலந்து கொள்ளக்கூடிய உங்கள் அனைவரையும் நன்றி கூறி இன்றைய வகுப்பை இனிதே தொடங்குவோம். சந்தோஷம். முதுகு தண்டவடத்தை நேராக்கிக்கலாம். முதுகு தண்டவடம் நேரா இருக்கணும். இடுப்பு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. டைட்டா இல்லாம, இறுக்கம் இல்லாம. கண்கள் 1/3 க்ளோஸ் பண்ணி மூச்சு நல்லா இழுத்து விடலாம். நல்ல சந்தோஷம். இன்றைய பயிற்சியில நம்ம பார்க்கக்கூடியது நாடி சுத்தி பிராணயாமா. மூச்சு பயிற்சி வகைகள்லேயே மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று அப்படின்னா நாடி சுத்தி தான். இந்த நாடி சுத்தி பிராணயாமா அப்படிங்கிறது யோகாவுல இது இல்லாத யோகா பலன் தராது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அஷ்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய உடம்பை வளைக்கக்கூடிய, நிலைக்கக்கூடிய, பல்வேறு நிலைகளில் இயக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் நாம் செய்தாலும் பிராணாயாமம் செய்யாத ஒரு நபர் எந்த ஆசனம் செய்தாலும் பலன் தராது. வெறும் உடல் இயங்காது, உயிர் இருந்தாதான் இயங்கும். அப்படிப்பட்ட உயிரை இயக்கக்கூடிய, உயிருக்கு உணவான பிராணசக்தியை ஒழுங்குபடுத்தக்கூடிய, அதில் முக்கியமாக இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி என்றால் அது நாடி சுத்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பது ஆசனங்கள், இருக்கைகள், மூட்டு இயக்க பயிற்சிகள். ஆனால் இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு ரொம்ப 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 முக்கியமானது இந்த நாடி சுத்தி. அப்படிப்பட்ட நாடி சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். வலது நாசி என்பது சூரிய நாடி, இடது நாசி என்பது சந்திரன் நாடி. நீங்க இயல்பாவே ஒரு பக்கம் அடைச்சு ஒரு பக்கம் மூச்சு காத்த இப்ப நான் செக் பண்ணும்போது வலது பக்கம் மூச்சு காத்து ரொம்ப ஃப்ரீயா வருது, இடது பக்கம் கொஞ்சம் அடைச்ச மாதிரி வருது. அப்படின்னா எனக்கு இன்னைக்கு காலையில சூரிய நாடி ஓடுது அப்படின்னு அர்த்தம். 2 மணி நேர இடைவெளிக்கு பிறகு இதே மாதிரி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீயா இருந்த வலது நாசி அடைச்சு கொஞ்சம் அடைச்சு வர்ற மாதிரி இருந்த இடது நாசி ஃப்ரீயா வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப சூரிய நாடி ஓடுனது 2 மணி நேரத்துக்கு பிறகு சந்திர நாடி எனக்கு ஓடும், அடுத்த 2 மணி நேரத்துல மீண்டும் சூரிய நாடி ஓடும். இதுதான் ஆரோக்கியம். யாருக்கு இயல்பா நாடி 2 மாறி மாறி 2 hours ஒன்ஸ் நடக்குதோ அவங்களுக்கு ரத்தம் சுத்தமாக இருக்கிறது, பிளட் பியூரிஃபிகேஷன் இயல்பாக இருக்கிறது என்ற அர்த்தம். யாருக்கு குறிப்பிட்ட நேரம் காலையிலேருந்து மதியம் வரை ஒரே நாசி தொடர்ந்து ஓடுது, நாடி மாறவே இல்லை அப்படின்னா அவங்கள் உடம்பில் ரத்தம் அசுத்தத்தன்மையாக இருக்கிறது, எந்த மாதிரியான ஒவ்வாமை நோய் தொற்றுதல் வரலாம் என்பது புரிந்து கொள்ளலாம். ரொம்ப ஈஸியான ஒரு டயக்னோசிஸ் வந்து இந்த நாடி சுத்தியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப சூரிய நாடினா என்ன, சந்திர நாடினா என்ன? சூரிய நாடி என்பது சூடு தரக்கூடியது, சந்திர நாடி என்பது குளிர்ச்சி தரக்கூடியது. இது எப்படி ரத்தத்தை சுத்தப்படுத்தும்? கொதிக்கிற சுடுதணி, தில்லுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டர். வெறும் சுடுதணி உடம்பு தாங்காது, வெறும் ஜில்லுன்னு இருக்கக்கூடிய ஐஸ் வாட்டர் உடம்பு தாங்க. இரத்தத்தினுடைய தன்மையில்
வெறும் உஷ்ண சக்தி அதிகமாக இருந்து நீர் சத்து குறைஞ்சால் இரத்த அழுத்தம் அதிகமாகி இரத்த குழாய்கள் சுருங்கி போகும், இரத்த குழாய்கள் வெடிக்கும், இரத்த கசிவுகள் ஏற்படும், இரத்தம் உறையின் தன்மையை இழந்துவிடும். அதே நேரத்துல ஐஸ் வாட்டர் மாதிரி ரத்தம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு சூடு இல்லைன்னா ரத்தம் உறைந்து இன்டர்னலா ரத்தத்தினுடைய வேகம் குறைந்துடும், ரத்த ஓட்டம் குறையும், ரத்தத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள்லாம் படிஞ்சு இரத்த குழாய் அடைப்புகள் அதாவது கொலஸ்ட்ரால் அடைப்புகள் ஏற்படும். அப்ப என்னதான் நடக்கணும் அப்படின்னா சூடும் வேணும் குளிர்ச்சியும் வேணும், இரண்டும் சமநிலையில் இருக்க வேண்டும். இரண்டையும் சமநிலைப்படுத்தினால் சூடும் குளிர்ச்சி சமநிலையில் இரத்தத்தினுடைய தட்பவெப்பநிலை சீராக இருந்தால் இரத்தம் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும், இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அப்படி இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய சுத்தப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு எளிய ஒரு மூச்சு பயிற்சி தான் நாடி சுத்தி. சரி, நாடி சுத்தி எப்படி செய்யறது அப்படின்னா இயல்பா நமக்கு தெரியும், ஆள்காட்டி விரல் நடுவரலை மடக்கிட்டு கட்டை விரல் மோதிர விரல் ஒன்னு சேர்க்கணும், கை சொண்டி விரல் தனியா இருக்கணும், கட்டை விரல் வலது நாசி, மோதிர விரல் இடது நாசி. எப்போதுமே நாடி சுத்தி செய்யும் போது பஸ்திரிக்கா தெரியும் இல்லையா, எக்ஸேல் மட்டும் பண்ணக்கூடியது, அதாவது வெளி சுவாசம். இந்த பஸ்திரிக்கா மட்டும் செஞ்சு சுவாச பாதையை கொஞ்சம் சுத்தப்படுத்தியது, அதன் பிறகுதான் ஒரு 5 தடவை செஞ்சுட்டு தான் இடது நாசியில சுவாசத்தை உள்ள இழுத்து அடைச்சு வலது நாசியில் வெளியிடுவதும், வலது நாசியில் உடனடியாக உள் காற்றை உள்ளிழுத்து இடது நாசியில் வெளியிடுவது. இப்படி தொடர்ந்து ஒரு குறைந்தது 15-20 தடவை செஞ்சு ஒரு சின்ன ஓய்வு செய்யலாமா? ரெடி, பஸ் இருக்க பண்ணிருங்க. நாடி சுத்தி ரெடி ஸ்டார்ட். இடது நாசியில மூச்சை உள்ள இழுக்கலாம், எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுத்து அடைச்சு வலது நாசியில வெளியிட்டு, முழுமையா வெளியிட்ட பிறகு வலது நாசியில மூச்சு காத்த உள்ள இழுத்து இடது நாசியில முழுமையா வெளியிட்டு மீண்டும் இடது நாசியில உள்ள இழுத்து வலது நாசி வழியா வெளியிடணும். இது குறைந்தது 1/2 நிமிடம், அதிகபட்சம் 1 நிமிடம் செய்து ஒரு சின்ன ஓய்வு. கழுத்தை கொஞ்சம் லூஸ் பண்ணிடணும், கையை கொஞ்சம் உதறி அடிவேறு சுவாசம். இப்ப 2வது சுற்று, முதல்ல இடது நாசியில சுவாசத்தை உள்ள இழுத்தோம், இப்ப வலது நாசியில சுவாசத்தை உள்ள இழுக்கும். நாடி சுத்தியில சூரிய நாடி சார்ந்த நாடி சுத்தி, ரெடியா? இந்த கை அசைவு இப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை, சிலருக்கு புரியணும் நினைவுபடுத்தணுங்கிறதுக்காக நான் செஞ்சேன். இயல்பா கை வந்து சின்முத்திரையில வச்சிருந்தா போதும், ஆப்போசிட். புரிஞ்சிருச்சா? ரெடி, காற்றை உள்ளே இழுப்பதும் வெளியிடுவதும் எவ்வளவு இழுக்கணும் எவ்வளவு விடணும் அப்படின்னா அது மாத்திரை அளவு இருக்கு, இப்ப அதெல்லாம் வேண்டாம். அவருடைய கிரகிக்கக்கூடிய மூச்சை உள்ளிழுக்கக்கூடிய திறன்
வெளியிடக்கூடிய திறன் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு செஞ்சா போதுமான. ஆனா முதுகு தண்டுவோட நேரா இருக்கணும், கண் ஒன் தேர்ட் க்ளோஸ் பண்ணிருக்கணும், வாயில மூச்சு இழுக்க கூடாது, விடக்கூடாது, அடைச்சிருக்கிற மாதிரி ஒரு அறைக்குள்ள இருந்து செய்யக்கூடாது, வெளிக்காற்று உடம்பில் படக்கூடிய இடத்துல இருந்து செய்யணும். இதுதான் அதுக்கான முக்கியமான கண்டிஷன். புரிஞ்சிருச்சா? இந்த நாடி சுத்திய எப்பெல்லாம் உங்களுக்கு அதிக சோர்வு பலகீனம் இருக்கோ, அதிகமான கோபம் டென்ஷன் வந்து ஒரு மாதிரி பதஸ்தம் படபடப்பு நடுக்கம் வருதோ, தூக்கம் வராம காலகை உளர்த்திக்கிட்டு உருண்டு பிறண்டு சிரமப்பட்டு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அல்லது அதிக மன உளைச்சல் வந்து மனசு இறுக்கமாக இருக்கு அழுத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அப்பையெல்லாம் இந்த நாடி சுத்தி செஞ்சு உடலையும் மனதையும் சாந்தப்படுத்திக் கொள்ளலாம். மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் என்பது அசுத்த ரத்தம் கூடுதலாக இருந்தால் தேவையற்ற கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் வரும். சுத்த ரத்தம் போன நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் வரும். கெட்ட கெட்ட கனவுகள் வருது, கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருது, எதை பார்த்தாலுமே தப்பு தப்பா எனக்கு சிந்திக்க தோணுதுன்னா கண்டிப்பா அவங்க நாடி சுத்தி செய்யும். புரிஞ்சிருச்சா? இந்த நாடி சுத்தி பயிற்சி நாம் யாருக்கெல்லாம் இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாடி மாறலையோ அவங்கெல்லாம் தினசரி செய்யணும். மாறக்கூடிய நபர்கள் வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் தோணும் போதெல்லாம் செய்யணும். வாரம் இரண்டு தடவையாவது கண்டிப்பாக செய்யணும். ரொம்ப சந்தோஷம். இன்றைய நன்னெறியாக நன்னெறிகளும் நல் ஒழுக்கங்களும் நாம் தினசரி நினைவுபடுத்திக் கொள்வது கட்டாயம். அதன் அடிப்படையில் இன்று கடினமான சொற்களை பயன்படுத்தி பிறர் மனதை காயப்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். கடினமான சொற்களை பயன்படுத்தி பிறர் மனதை காயப்படுத்தும் பழக்கத்தை தவிர்த்து விடுங்கள். அதற்கு பதிலாக மென்மையான அன்புகணிந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பிறர் மனதை ஈரப்படுத்துங்கள். இந்த பழக்கம் நாம் செய்யும் போது நீங்க மற்றவங்களுடைய மனதை எப்படி ஈரப்படுத்துறீங்களோ அதே செயல் மற்றவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் போது உங்களுடைய மனசு குளிர்ச்சி அடையும். உங்க மனசு இயல்பாக சாந்தமாக அமைதியாக குளிர்ந்த நிலையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மன அழுத்த மன இறுக்கம் வரக்கூடாது என்றால், உங்க மனசு காயப்படக்கூடாது என்றால், நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு தெரியும். இப்ப நாம மற்றவங்களுக்கு கொடுக்காம மற்றவங்கள்டேந்து நம்ம எதிர்பார்க்கிறது எந்த விதத்துல நியாயம்? இன்று முதல் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கடின வார்த்தைகள் இல்லாமல் பிறர் மனதை காயப்படுத்தாமல் மனதை ஈரப்படுத்தக்கூடிய அன்பு கணிந்த வார்த்தைகளை பயன்படுத்துவோம். நலமாக வாழ்வோம். நன்றி. நன்றி.